தண்ணீர் பற்றி தெரிந்து கொள்வோம். முதலாவது தண்ணீரின் கெமிக்கல் ஃபார்முலா H2O. 2 பங்கு ஹைட்ரஜன், 1 பங்கு ஆக்சிஜன். தண்ணீர் நிறமற்றது, வடிவமற்றது. உடல் உறுப்புகளான பலவற்றை உஷ்ணத்தை அடிப்படையாக கொண்டு அதனுடைய இயக்கத்தை சரி செய்ய உதவுகிறது. உயவுப் பொருளாக, அதாவது லூப்ரிகண்டாக, ஜாயிண்ட் உடல் மூட்டு இணைப்புகளுக்கும் பயன்படுகிறது. உடல் இழைப்புக்கு தகுந்த முறையில் தண்ணீரை உட்கொள்ள வேண்டும். உயிர் வாழ காற்று எவ்வாறு முக்கியத்துவமோ அதே மாதிரி தண்ணீரின் முக்கியத்துவம் முதன்மை வாய்ந்தது. உடல் வளர புரோட்டீன் முதலான ஊட்டப்பொருளை சீர் செய்து கழிவுகளையும் வெளியேற்றும் பங்கினையும் ஏற்கிறது தண்ணீர். பாத்திரங்களை கழுவும் பங்கிலும் தண்ணீரின் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. விவசாயம், மின்சாரம் சார்ந்த துறையிலும் இதன் பங்கு முக்கியம். சீரண உறுப்புகள் இயக்கத்திற்கு உதவுகின்றது தண்ணீர். தண்ணீர் நமக்கு ஏரி, குளம், குட்டை, கிணறு, மழையின் மூலம் கிடைக்கிறது. சமையல் சுத்தம் செய்யும் பணியிலும் முக்கியத்துவம் வகிக்கிறது தண்ணீர். பக்கெட், அதாவது குறுகலான பிளாஸ்டிக் வாளி, அதை போன்ற திட்டமான உருவமுள்ள கண்டெய்னர் கொண்டு தண்ணீர் செலவு பண்ணுவது ஷவர் உபயோகத்துக்கு குறைவானதாகும். தண்ணீரை ஒரு சொட்டு கூட வீணாக்காமல் பயன்படுத்துவது மிகவும் புத்திசாலித்தனமாகும். கழிவறையில் ஃப்ளஷ் உபயோகம் கட்டுப்பாட்டில் கொண்டு வர தண்ணீர் சிக்கனமாகும்.